மாணவர்களே, உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். மாணவர்களே, இன்று பசிப்பினி போக்கிய பாவை என்ற நாடகத்தை பார்க்க போகிறோம். இது கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மணிமேகலை இடம்பெறும் கதை. படிப்பதற்கும் கேட்பதற்கும் இந்த கதை மிக இனிமையாக இருக்கும். வாங்களேன் பார்க்கலாம். உலகில் தோன்றிய அனைத்து உயிரினங்களுக்கும் இன்றியமையாதது உணவு. உலக உயிர்கள் அனைத்தும் வாழ்நாள் முழுவதும் உணவு தேடியே உழைக்கின்றன. உணவே உயிர்களுக்கு ஆதாரமாக விளங்குகிறது. தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்றார் பாரதியார். பசித்திருக்கும் ஒருவனுக்கு உணவு அளிப்பது உயிர் கொடுப்பதற்கு இணையானது. அதுவே சிறந்த அறமாகும். மாணவர்களே, இங்கு பசித்திருப்போருக்கு உணவு கொடுப்பது பற்றிய ஒரு கதை இது. பசித்திருப்போர்க்கு உணவு கொடுப்பதை விட வேறு நல்ல அறம் இருக்க முடியாது, இல்லையா? அதைத்தான் இங்கு நாம் பார்க்க போகிறோம். வாங்களே. காட்சி ஒன்று. இடம் மணிப்பல்லவ தீவு. கதை மாந்தர்கள் மணிமேகலை, தீவ திலகை. மணிமேகலை தனக்குள் என்ன சொல்லிக்கிறாங்க பார்க்கலாம். எங்கு பார்த்தாலும் வெண்மணல் குன்றுகள், பூத்து குலுங்கும் செடி குடிகள், அடர்ந்த மரங்கள், இடையிடையே பொய்கைகள், மனதை மயக்கும் காட்சிகள். ஆகா, அருமை அருமை! அப்போது அவள் எதிரில் தீவ திலகை வருகிறாள். தீவ திலகை என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். அழகிய பெண்ணே, நீ யார்? இங்கு எப்படி வந்தாய்? மணிமேகலை சொல்றாங்க, நான் பூம்புகார் நகரை சேர்ந்தவள். என் பெயர் மணிமேகலை. மணிமேகலா தெய்வம் என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்தது. நீங்கள் யாரம்மா? நீங்கள் எப்படி இத்தீவிற்கு வந்தீர்கள் கேக்குறாங்க. தீபத்திலகை என்ன சொல்றாங்க, என் பெயர் தீபத்திலகை. நான் இத்தீவையும் இதில் உள்ள புத்த பீடிகையையும் காவல் செய்து வருகிறேன். பெருமை மிக்கவர்கள் மட்டுமே இத்தீவிற்கு வந்து இந்த புத்த பீடிகையை வணங்க முடியும். நீ அந்த பெருமையை பெற்றிருக்கிறாய். இன்னும் நீ அறிய வேண்டியது ஒன்று உண்டு. அப்போ மணிமேகலை கேக்குறாங்க, அது என்ன அம்மா? தீபத்திலகை, நம் எதிரில் பூக்கள் நிறைந்து விளங்கும் இந்த பொய்கையை பார். இதற்கு கோமுகி என்று பெயர். கோ என்றால் பசு, முகி என்றால் முகம். பசுவின் முகம் போன்று அமைந்திருப்பதால் இப்பொய்கை கோமுகி என்னும் பெயரை பெற்றது. மாணவர்களே, உங்களுக்கு விளங்குதா ஏன் அந்த பொய்கையை கோமுகின்னு சொல்றாங்கன்னு? கோ என்றால் பசு, முகி என்றால் முகம். பார்ப்பதற்கு பசுவின் முகம் போல் இருந்ததால் அந்த பொய்கைக்கு கோமுகி பொய்கை என்ற பெயர் வந்தது. இதுதான் தீபத்திலகை சொல்றாங்க. அடுத்து மணிமேகலை என்ன சொல்றாங்க அதுக்கு? ஓ, அப்படியா? வடிவத்துக்கு ஏற்ற பெயராக இருக்கிறதே. தீபத்திலகை சொல்றாங்க, இப்பொய்கைக்கு வேறு ஒரு சிறப்பும் உண்டு. வைகாசி திங்கள் முழுநிலவு நாளில் இப்பொய்கை நீரின் மேல் ஓர் அரிய பாத்திரம் தோன்றும். அது ஆபுத்திரன் கையில் இருந்த அமுத சுரபி என்னும் பாத்திரமாகும். மணிமேகலை, அமுத சுரபியா? அதன் சிறப்பு என்ன? தீபத்திலகை சொல்றாங்க, அந்த பாத்திரத்தில் இட்ட உணவு எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனை கொண்டு எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் உணவு அளிக்கலாம். மணிமேகலை சொல்றாங்க, அப்படியா? வியப்பாக உள்ளதே. தீபத்திலகை, ஆம், அந்த பாத்திரம் தோன்றும் வைகாசி முழுநிலவு நாள் இன்றுதான். அதாவது வைகாசி மாதம் பௌர்ணமி தினம் அன்று அந்த பாத்திரம் தோன்றும். அந்த நாள் இந்த நாள் அப்படின்னு யார் சொல்றாங்க? தீபத்திலகை மணிமேகலையிடம் சொல்றாங்க. இவ்வாறு தீபத்திலகை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பொய்கையின் நீருக்கு மேல் அப்பாத்திரம் தோன்றுகிறது. மணிமேகலை அதனை வணங்கி கையில் எடுக்கிறாள். இப்போ மணிமேகலை கிட்ட என்ன இருக்கு? அமுத சுரபி என்னும் பாத்திரம் இருக்கு. அந்த பாத்திரத்தை வைத்து மணிமேகலை என்னெல்லாம் செய்றாங்க அப்படின்னு பாக்கலாம். வாங்களேன். தீபத்திலகை சொல்றான், மணிமேகலையே, உயிரிகளின் பசி போக்கும் அமுத சுரபியை நீ பெற்றுள்ளாய். இனி இவ்வுலக உயிர்களுக்கு பசி இல்லாமல் போகும்படி உணவு வழங்கி உயர்வு பெறுவாயாக. வாழ்த்திட்டாங்கம்மா. அடுத்து மணிமேகலை தீபத்திலகையை வணங்கி அமுத சுரபியுடன் விடை பெறுகிறாள். பூம்புகாருக்கு திரும்புகிறாள். ஆதிரையிடம் உணவு பெறச் செல்கிறாள். இப்போ அவள் பிறந்த நகரான பூம்புகாருக்கு வந்துட்டாங்க.
அப்புறம் அந்த பாத்திரம் இப்ப காலியாகத்தான் இருக்குது இல்லையா? உணவை அந்த பாத்திரத்தில் போட்ட பிறகுதான் அந்த உணவு பெருகி கொண்டே வரும். ஆனால் இப்போது காலியான பாத்திரம் தானே இருக்கிறது. முதல் உணவை வாங்குவோர் ஒரு சிறப்பு தகுதியுடையவராக இருக்க வேண்டும் நினைக்கிறாங்க மணிமேகலை. ஆதிரையை மணிமேகலைக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அதனால ஆதிரையிடம் சென்று முதல் உணவை அதில் வாங்கலாம் என்ற எண்ணத்தோடு புறப்படுகிறாள். வாங்க அங்க என்ன ஆகுது பார்க்கலாம். இடம் ஆதிரையின் இல்லம். கதை மாந்தர்கள் ஆதிரை மணிமேகலை. ஆதிரையின் வீட்டு வாயிலில் மணிமேகலை கையில் அமுத சுரபியுடன் வந்து நிற்கிறாள். அந்த ஸ்பாட்டுக்கு மணிமேகலை வந்துட்டாங்க. இப்போ ஆதிரை கேக்குறாங்க, யார் நீங்கள்? மணிமேகலை சொல்றாங்க, இவ்வூரில் வாழ்ந்த கோவலன் மாதவி ஆகியோரின் மகள் நான். உங்களின் சிறப்பை அறிந்து இப்பாத்திரத்தில் உணவு பெற வந்தேன். ஆதிரை சொல்றாங்க, ஓ நீங்கள் தான் மணிமேகலையா? உங்கள் பெற்றோரை பற்றி அறிவேன். உங்களை இன்றுதான் காண்கிறேன். இது என்ன பாத்திரம், மிகவும் அழகாக இருக்கிறதே அப்படின்னு கேக்குறாங்க. மணிமேகலை சொல்றாங்க, இஃது அள்ள அள்ள குறையாமல் உணவு வழங்கும் அமுத சுரபியாகும். ஆதிரை சொல்றாங்க, இப்பாத்திரம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாங்க. மணிமேகலை மணிப்பல்லவத்தீவில் அமுத சுரபி பெற்ற வரலாற்றை கூறுகிறாள். எல்லா பிளாஷ்பேக்கும் சொல்றாங்க. யாரு? மணிமேகலை. அப்புறம் பாருங்க ஆதிரை என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். வியப்புடன், அப்படியா, அமுத சுரபியின் சிறப்பை அறிந்தேன். அதில் இப்போதே உணவு இடுகின்றேன். ஆமாம், இதை கொண்டு என்ன செய்வீர்கள் அப்படின்னு கேக்குறாங்க. மணிமேகலை சொல்றாங்க, அன்பிற்குரிய ஆதிரையே, ஏழை மக்களின் பசியை போக்குவதே மேலான அறம். உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன். அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு எல்லாம் வழங்கப் போகின்றேன். ஆதிரை சொல்றாங்க, மிகவும் மகிழ்ச்சி. உங்கள் அறம் செழிக்கட்டும், மக்களின் பசி நோய் ஒழியட்டும். இதோ இப்போதே அமுத சுரபியில் நான் உணவை இடுகிறேன். ஆதிரை அமுத சுரபியில் உணவை இடுகிறாள். மணிமேகலை அமுத சுரபியை கொண்டு உடல் குறையுற்றோர், பிணியாளர், ஆதரவற்றோர் ஆகியோருக்கு உணவு அளிக்கிறாள். பின்னர் பூம்புகாரில் உள்ள சிறைச்சாலைக்கு சென்று அங்கு உள்ளவர்களுக்கும் உணவிடுகிறாள். இரண்டு காட்சி முடிந்து விட்டது மாணவர்களே. இப்பொழுது மூன்றாம் காட்சிக்கு செல்வோம் வாங்க. இந்த காட்சியில் எந்த இடம் இடம் பெறுகிறது? இடம் அரண்மனை. கதை மாந்தர்கள் சிறைக்காவலர் மன்னர் மணிமேகலை. வாங்க இப்ப என்ன நடக்குதுன்னு பாப்போம். சிறைக்காவலர், வேந்தே வணக்கம். இன்று காலை நம் சிறைச்சாலைக்கு இளம் பெண் ஒருத்தி வந்தாள். அவள் கையில் ஒரு சிறிய பாத்திரம் இருந்தது. அந்த சிறிய பாத்திரத்திலிருந்து உணவை அள்ளியள்ளி சிறையில் இருந்த அனைவருக்கும் வழங்கினாள். ஆனால் அந்த பாத்திரத்தில் இருந்த உணவு குறையவே இல்லை. மன்னர் சொல்றாரு வியப்புடன், என்ன, ஒரு சிறிய பாத்திரத்திலிருந்து உணவை எடுத்து அத்தனை பேருக்கும் வழங்கினாளா? அப்பெண்ணை உடனே அழைத்து வா அப்படின்னு சொல்றாரு சிறைக்காவலர். ஆகட்டும் மன்னா. சிறைக்காவலர்கள் மணிமேகலையை மன்னரிடம் அழைத்து வருகின்றனர். இப்போ அரண்மனைக்குள் மணிமேகலை வந்தாயிற்று. மணிமேகலை மன்னரை வணங்கி, அருளுள்ளம் கொண்ட அரசே வணக்கம். மன்னர் சொல்றாரு, பெண்ணே நீ யார்? உணவு அல்ல அல்ல குறையாத இப்பாத்திரத்தின் பெயர் என்ன? இஃது உனக்கு எப்படி கிடைத்தது? ஆச்சரியம் தாங்காம கேக்குறார் பாருங்க. மணிமேகலை தனக்கு அமுத சுரபி கிடைத்த வரலாற்றை கூறுகிறாள். திரும்பவும் மணிப்பல்லவத்தீவில் என்னென்னலாம் நடந்ததோ அதையெல்லாம் சொல்றா. அடுத்து மன்னர் என்ன சொல்றாரு பாப்போம். மிக்க மகிழ்ச்சியுடன், மாதவம் செய்தவளே, இந்த உலக மக்களின் பசுப்பிணி தீர்க்கும் பாங்குடிய அறத்தை செய்கிறாய். நான் உனக்கு செய்ய வேண்டிய உதவி ஏதேனும் இருக்கிறதா அப்படின்னு கேக்குறாரு. அதாவது அவ்வளவு நல்ல காரியம் செய்யற பெண்ணே, உனக்கு நான் ஏதாவது செய்யலாமா? உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு அரசரே கேக்குறாரு. யார்கிட்ட? மணிமேகலை கிட்ட. மணிமேகலை என்ன சொல்றா?
அன்பால் ஆட்சி செய்யும் அரசே, சிறைச்சாலையில் தண்டனை பெற்றுள்ளவர்கள் திருந்தி வாழ வழி காண வேண்டும். சிறை கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும். பாத்தீங்களா, எப்படி யோசித்திருக்கா மணிமேகலை? இல்ல, நாமளா இருந்தா என்ன கேட்டிருப்போம்? ஏதாவது நமக்கு சுயநலம் கருதி கேட்டுப்போம் இல்லையா? ஆனா மணிமேகலை அப்படி கேட்கல பாருங்களேன். அடுத்து மன்னர் என்ன சொல்றாரு? அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு. அதற்கும் மணிமேகலையே ஒரு விடை தருகிறாள் பாருங்க. வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு இது. புத்தர் பிறந்து அறம் போதித்த பூமி இது. எவை நன்மைகள் எவை தீமைகள் என்பவற்றை எல்லாம் தக்க அறிஞர்களை கொண்டு சிறையில் உள்ளவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும். அவங்களுக்கு எது நன்மை எது தீமைன்னு தெரியாததுனால தானே சிறைக்கு போயிருக்காங்க. தப்பு செய்துட்டு முதல்ல அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது. அதை செய்ய சொல்றா மணிமேகலை. அப்புறம் வேற என்ன கேக்குறா? மேலும் அவர்களுக்கு பெற்றோரை மதித்தல், முதியோரை பேணல், உறவினர்களை அரவணைத்தல் போன்றவற்றை வலியுறுத்தும் அறநெறி கல்வியை அளிக்க வேண்டும். பாத்தீங்களா, மோரல் சயின்ஸ் நடத்த சொல்றாங்க. அதாவது நன்னெறி கல்வி அறநெறி கல்வியை சிறையில் இருப்பவர்களுக்கு போதிக்க சொல்றாங்க. இதுவே என் வேண்டுகோள் மன்னா அப்படின்னு சொல்றாங்க. யாரு? மணிமேகலை. பாருங்க, மணிமேகலை தனக்காக எதுவும் கேட்கவில்லை, சிறையில் இருப்பவர்களை திருத்துவதற்கான வழிமுறைகளை கூறுகிறாள். அடுத்து மன்னர் என்ன சொல்றாரு பாருங்க? நல்லறம் புரியும் நங்கையே, உன் வேண்டுகோள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்த ஆணையிடுகிறேன், நீ வாழ்க, உன் அறம் வளர்க அப்படின்னு வாழ்த்துறாரு. மணிமேகலை நன்றி மன்னவா அப்படின்னு சொல்லிட்டு வணங்கி விடை பெறுகிறாள். அருமையான கதை இல்ல மாணவர்களே? நாடகம் நல்லா இருந்ததா? சரி, அடுத்து பாருங்க கற்பவை கற்ற பின். ஒன்று, பசுப்பிணி போக்கிய பாவை நாடகத்தை வகுப்பில் நடித்து காட்டுக. இத நீங்க செய்யலாம். அடுத்தது இரண்டாவது, பசுப்பிணி போக்கிய பாவை என்னும் நாடகத்தை கதை வடிவில் சுருக்கி எழுதுக. இத நாடகபாணியில் இல்லாம உரைநடைபாணியில் கதை போன்று எழுத சொல்றாங்க மாணவர்களே. இதை நான் இந்த வீடியோல கொடுக்கல, உங்களுக்கு தேவைப்பட்டா சொல்லுங்க, தனி வீடியோவா இத போடுறேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு தேவையானது இருக்கும் மாணவர்களே. அடுத்தது மதிப்பீடு கொடுக்கப்பட்டிருக்கு, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒன்று, மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு டேஷ், சரியான விடை மணிப்பல்லவ தீவு. இரண்டு, மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் டேஷ், சரியான விடை ஆதிரை. அடுத்தது சொற்றொடரில் அமைத்து எழுதுக. நான்கு சொற்கள் தரப்பட்டிருக்கு. செடி கொடிகள், மணிப்பல்லவ தீவு செடி கொடிகள் நிறைந்த அழகான தீவாகும் அப்படி எழுதலாம். முழுநிலவு நாள், வைகாசி மாதம் முழுநிலவு நாளன்று மணிமேகலை அமுத சுரபி பாத்திரத்தை பெற்றாள். அடுத்தது அமுத சுரபி, தற்காலத்தில் அமுத சுரபி போன்ற ஒரு பாத்திரம் இருந்தால் பசியால் எவரும் வாடமாட்டார்கள். அடுத்தது நல்லறம், தன் வாழ்நாள் முழுவதும் நல்லறத்தை மட்டுமே கடைபிடித்தால் மணிமேகலை. இதை முன்மாதிரியா வைத்துக் கொண்டு நீங்க சொந்தமா யோசித்து சொற்றொடர் அமைங்க மாணவர்களே. அடுத்து பாருங்க குருவினா, அமுத சுரபியின் சிறப்பு யாது? அமுத சுரபி முதலில் ஆபுத்திரன் கையில் இருந்தது, பின்பு மணிமேகலை கைகளுக்கு வந்தது. அமுத சுரபியில் இட்ட உணவானது எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும். இதுவே அமுத சுரபியின் சிறப்பு ஆகும். அடுத்த கேள்வி, கோமுகி என்பதன் பொருள் யாது? விடை, கோமுகி என்பது ஒரு பொய்கையின் பெயர் ஆகும். இதில் கோ என்பது பசுவை குறிக்கும், முகி என்பது முகத்தை குறிக்கும். பசுவின் முகம் போன்று அமைந்திருந்ததால் இப்பொய்கை கோமுகி என்று அழைக்கப்பட்டது. அடுத்தது சிறுவினா, மணிப்பல்லவ தீவு எவ்வாறு காட்சியளித்தது? விடை, எங்கு பார்த்தாலும் வெண்மணல் குன்றுகள், பூத்து குலுங்கும் செடி கொடிகள், அடர்ந்த மரங்கள், இடையிடையே பொய்கைகள், மனதை மயக்கும் காட்சிகள் என மணிப்பல்லவ தீவு அழகாய் காட்சியளித்தது. அடுத்தது இரண்டாவது கேள்வி,
மணிமேகலை மன்னரிடம் வேண்டியது யாது? சிறைச்சாலையில் தண்டனை பெற்றுள்ளவர்கள் திருந்தி வாழ வழிகாண வேண்டும். நன்மை தீமைகளை எடுத்து கூற வேண்டும். பெற்றோரை மதித்தல், முதியோரை பாதுகாத்தல், உறவினர்களை அரவணைத்து போதல் போன்ற அறநெறி கல்வியை போதிக்க வேண்டும் என்று வேண்டினால். அடுத்தது சிந்தனை வினா ஒன்று தரப்பட்டிருக்கு மாணவர்களே. இதை நீங்கள் பல கோணங்களில் சிந்தித்து எழுதலாம். நான் ஒரு சில கருத்துக்களை கூறுகிறேன். இவை உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அரசியல்கள் என்று நீங்கள் எவற்றையெல்லாம் கருதுகிறீர்கள்? அரசியல்கள் என்பது பல நல்ல செயல்களை உள்ளடக்கிய வார்த்தையாகும். பசித்தவர்களுக்கு நம்மால் இயன்ற உணவு கொடுத்தல், தர்மம் செய்தல், உதவி செய்தல், பிற உயிர்களுக்கு தீங்கு நினைக்காமல் இருத்தல், உயிர்களிடத்தில் அன்பு காட்டுதல், அறநெறி தவறுபவர்களுக்கு தகுந்த அறிவுரை கூறுதல், மனிதனின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றல், விலங்குகளின் தேவைகளையும் நிறைவேற்றுதல், வாழ்வில் நெறி பிழந்தோர்க்கு திருந்துவதற்கு வாய்ப்பளித்தல் போன்றவற்றை அரசியல்கள் என்று நான் கருதுகிறேன். மாணவர்களே, இன்று நாம் பசிப்பினி போக்கிய பாவை என்ற நாடகத்தை பார்த்தோம். பின்புறம் கொடுக்கப்பட்டுள்ள மதிப்பீடு வினாக்களையும் படித்தோம் இல்லையா? வேறு ஒரு காணொலியோடு மீண்டும் சந்திக்கலாம். டாடா, பாய்.